உலகங்களும் பறைவாளும் என திறமை சாம்பகுல வேளாள பெருங்குடி இரத்த சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ்குடி உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு எதுனா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் எல்லா சமூகமும் கேட்குறாங்க, நம்மளும் கேட்டிருக்கிறோம். அதுக்கான போராட்டங்களை நம்மளுடைய மக்கள் தேசங்கட்சி பறையர் பேரவை சார்பாக நிறைய இடத்துல முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜனவரி 4 பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ்வுரிமை பேரணி நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட உறவுகளை கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழக அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த 2 முன்னாடி கூட சங்கரங்கோயிலில் வந்து இதே கோரிக்கை நம்ம முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். வருகின்ற பிப்ரவரி 16 இதே கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம மதுரை மாவட்டம் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். அதில் என்ன கோரிக்கைன்னா, ஆதி தமிழ்குடி பறையர்களுக்கு, அதாவது சாம்பவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி தமிழ்குடி பறையர்களுக்கு 18% தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடவுள் மாவீரர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் திறக்க வலியுறுத்தி நம்ம வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது வெறுமனை மக்கள் தேசங்கட்சி பறையர் பேரவை மட்டும் நடத்துகிற போராட்டமாக பார்க்காம, இது நம்மளுடைய சமூகத்திற்கான நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு போராட்டமாக எல்லோரும் பாருங்கள். ஏன்னா இது மக்கள் தேசங்கட்சி தான் முன்னெடுக்கிறனால நம்ம எல்லோரும் நினைக்கிறோன்னா, அது ஒரு கட்சி தானே, அரசியல் கட்சி தானே, அரசியல் கட்சி போராட்டம் எடுக்கிறதுக்கு நம்ம எது கலந்துக்கிறணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நினச்சோன்னா நம்மளால் என்றைக்குமே நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறவே முடியாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய சக தமிழ் குடியான வன்னீர் சமூகத்தை பாருங்கள், இடஒதுக்கீடு போராட்டம் 20% கேட்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஏதோ பாமக சார்பில் தான் அந்த போராட்டம் நடக்குது, ஐயா ராமதாஸ் அவங்க சார்பில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க வெறும் பாமக கட்சியினர் மட்டும்தான் பங்கெடுக்கிறாங்களா? இல்லை இல்லை, வன்னியர் சமூகமும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் திரண்டு தானே போராட்டத்தை முன்னெடுக்குது. அவங்களுடைய தேவையை வந்து எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஆனால் நம்ம மட்டும் எப்படி இருக்கிறோன்னா, மக்கள் தேசங்கட்சி மட்டும் தான் நடத்துது, அது ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது, அதுக்கு இதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், நம்ம ஏன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். இது மிக மிக தவறான ஒன்று. நம்மளுடைய யூடியூப் தளத்தை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் தளம் ஆதரவு தெரிவிக்கும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். அதே மாதிரி வருகின்ற பிப்ரவரி 16 சரியாக மாலை 3 நம்ம மதுரை மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து திரும்பவும் மக்கள் தேசங்கட்சி வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, பட்டியல் பிரிவில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி பறையர்களுக்கு, அதாவது நம்மளுடைய சாம்பவர் சமூகத்துக்கு 18% தனி இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவங்களுடைய திருவுருவ படத்தையும் சட்டமன்றத்தில் திறக்கணும், இது ரெண்டையும் மையக்கருவாக வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை வெறுமனை வந்து மக்கள் தேசங்கட்சி போராட்டமாக பார்க்காம, ஒட்டுமொத்த பறையர் பேரினத்திற்கான போராட்டமாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெறும், நம்மளுடைய தாத்தாவுடைய சிலையும் மன்னிக்கவும் நம்மளுடைய தாத்தாவுடைய திருவுருவ படத்தையும் சட்டமன்றத்தில் திறப்பாங்க, அதே மாதிரி நம்மளுடைய தனி இடஒதுக்கீடையும் நம்மளால் பெற முடியும். என்றைக்கு நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் சக தமிழ் குடிகளிடத்திலும் தமிழக அரசுக்கும் கொண்டு போய் சேர்க்குறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், வருகின்ற பிப்ரவரி 16 நடக்கிற போராட்டத்தில் நம்மளுடைய உறவுகள், மதுரை மாவட்டத்தில் போராட்டம் நடக்குது, மதுரை மாவட்ட உறவுகள் அதிகளவிலும் அதற்கு பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டை, தேனி,
நம்ம சிவகங்கை இந்த மாவட்ட உறவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து கலந்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் இப்படி நினைக்க வேண்டாம், இந்த மாவட்ட உறவுகள் மட்டும்தான் வரணும்னு இல்லை, எல்லா மாவட்ட உறவுகளும் கலந்து கொண்டால் ரொம்ப மகிழ்ச்சி. இது இவங்க நான் சொன்ன மாவட்டம் எல்லாமே ரொம்ப பக்கத்தில், அதனால் என்னென்னா மற்ற மாவட்டத்துலேருந்து வரும்போது ஒரு பொருளாதார ரீதியாக நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் பணம் தேவைப்படும். ஆனால் நான் சொன்ன குறிப்பிட்ட ஒரு 4 மாவட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம், அவங்களுக்கு பெரிய அளவில் பண தேவை இருக்காது. அதனால் பிப்ரவரி 16ஆம் தேதி நடக்கிற போராட்டத்தில் நம்மளோட உறவுகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும். இது நம்மளுடைய யூடியூப் சேனலின் அன்பு கோரிக்கை. நம்ம தாத்தா ரெட்டம்பிள்ளையார் மேலே நம்ம எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னு அன்றைக்கி தான் நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். நம்ம சமூகத்தின் மேலே நம்ம எவ்வளோ அக்கறையாக இருக்குன்னு அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். அதனால் அனைத்து உறவுகளும் கட்சி மத வேறுபாடின்றி அனைத்து இனதேரமே இரத்த சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும்னு நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.